ஏஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய எல்லாம் நம்மளோட நர்வ்ஸு போன்ஸு மசில்ஸ் எல்லாமே வீக் ஆகும்போது உங்களுக்கு அந்த நீல பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். நிறைய ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இந்த ஹேபிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இப்போ நிறைய ஜென்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நீ பெயின் வர ஆரம்பிக்குது. ஆட்டுக்கால் சூப் வந்து வீக்லி அட்லீஸ்ட் ட்வைஸ் குடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு போதுமான அளவு கொலாஜன் இது கிடைக்கும், கால்சியம் கிடைக்கும், உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஹீட் டெம்பரேச்சரில் போயிட்டு வந்து உடனே ஒரு கூல்ட்ரிங்க்ஸு இல்லைனா ரொம்ப கோல்டு ஐட்டம் இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் எடுத்தாலே வந்து உங்களுக்கு நீ பெயின் வருது. இதெல்லாம் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகுது பாதிக்கும். ஸோ அப்போவும் உங்களுக்கு நீ பெயின் வரும். காஃப் மசில்ஸ்க்கும் இந்த முட்டிக்கும் நடுவில் இருக்கிற பகுதியில் அந்த டவலை வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் கால்களை மெதுவாக முன்னோக்கி பின்னோக்கி அசைச்சிங்கன்னா கால் வந்து பெயின் ரிலீஃப் ஆகிறது நல்லா தெரியும். ஸோ இந்த பயிற்சி செய்யும்போது உங்கள் கால்கள் கொஞ்சம் பெயின் வரும். உங்களால் எவ்வளோ உயரத்துக்கு உங்கள் கால்களை தூக்க முடியுதோ அதே மாதிரி மெதுவாக தூக்கிட்டு மெதுவாக இறக்கணும். ஹெல்த் கஃபிடியர்களுக்கு வணக்கம். நான் பிருந்தா, டயட்டீஷியன் அண்ட் யோகா ட்ரைனர். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ பெயின். நீ பெயின் வந்து வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ஆர்கான்ஸ் நம்ம பாடியில் இருக்கும்போது அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. ஒரு வலின்னு வரும்போது தான் அது எவ்வளோ ஃபங்க்ஷன் பண்ணுது, எவ்வளோ பெயின் வருதுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி அந்த நீ பெயின்லேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்றத சிம்பிள் மெத்தட்லேயும் எக்ஸசைஸ் மூலயமும் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீ பெயின் ஏன் வந்தது அந்த நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கே நீ பெயின் வந்தது அப்படின்றது ஒரு யோசனையாகவே இருக்கும். ஸோ நீ பெயின் ஏன் வந்தது அப்படின்றது வந்து ஒரு 5 ரீசன்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ். நம்ம ஒரு 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் போகும்போது நீ பெயின் வரும். முன்னாடி காலங்களில் அந்த மாதிரி ஏஜ் அதிகமாகும்போது வரும். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்லேயே வந்து நீ பெயின் வர ஆரம்பிக்குது. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபோர்த்து சம் மெடிக்கல் கண்டிஷன். அடுத்தது ஃபுட்டு. நம்ம கடைசியாக தான் ஃபுட்டு பார்க்குறோம். இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்றது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ். ஏஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய எல்லாம் நம்மளோட நர்வ்ஸு போன்ஸு மசில்ஸ் எல்லாமே வீக் ஆகும்போது உங்களுக்கு அந்த நீல பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். எங்கே நம்மளுக்கு வீக்காக இருக்கோ அந்த இடத்துல வந்து பெயின் வர ஆரம்பிக்கும். அந்த ஏஜ் ஃபேக்டரை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண என்ன பண்ணணுன்னாக்கா கொஞ்சம் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பாடிக்கு கொடுக்கணும். இன்னொன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி. ஒபிசிட்டியாக இருக்கும்போது நல்லா வெயிட் வந்து நிறையா இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்போட அத்தனை வெயிட்டும் உங்களுடைய நீல தான் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முட்டியில் பேலன்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்போது உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாமல் அந்த மசில்ஸும் நர்வ்ஸ் எல்லாமே வீக் ஆகி அதனாலேயும் ஒரு பெயின் வரும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறோன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் நீ பெயின் வரும்னு கிடையாது. ஓவர் டோ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு லிமிட் இருக்குது. ஒரு 1 ஹவர் தான் பண்ணலாம், 2 ஹவர்ஸ் தான் பண்ணலான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி நிறைய எக்ஸசைஸ் பண்ணும்போதும் நீ பெயின் வரும். அதே மாதிரி இப்போ ஒபிசிட்டியே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஒரு என்கேஜ்மெண்ட் வருது, மேரேஜ் வருது அப்படின்னாக்கா 3 மந்த்ஸ்க்குள்ளே வெயிட்டை குறைக்கணும். அவ்வளோ நாள் நம்ம ஒரு 10 இயர்ஸாக இருந்த வெயிட்டை வந்து வித்தின் ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே குறைக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு முட்டிக்கு அதிகமாக ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போது முட்டிக்கு மட்டும் இல்லை நம்மளோட எல்லா ஜாயின்ஸுக்குமே ஷார்ட் பீரியடில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறையா கொடுக்கும்போதும் அந்த மசில்ஸ் வீக் ஆகி உங்களுக்கு முட்டி வலி வரும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகம் பண்ணாலும் கண்டிப்பாக முட்டி வலி உங்களுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருக்கிறது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணாலும் வலிக்கும், முட்டி பெயின் ஜாயின்ஸ் பெயின் எல்லாம் வரும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருந்தாலும் அதாவது நம்மளோட எல்லா ஜாயின்ஸுக்குமே ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ கொடுத்துட்டே இருந்தால் மட்டும்தான் ஸ்டிஃப்னஸ் ஆகாமல் நம்மளோட பாடி ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கும், மெட்டபாலிசம் எல்லாமே கரெக்டாக நடக்கும். நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்காமல் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் வர ஆரம்பிக்கும் போது நம்மளோட மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகி அங்கே ஒரு பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு லிமிட்டோடு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அடுத்தது மெடிக்கல் கண்டிஷன். ஸோ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிறோம் அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய லிக்மெண்ட்ஸோ இல்லை மசில்ஸோ இல்லை நர்வ்ஸோ ஏதோ ஒன்று ட்விஸ்ட் ஆகும்போது லிக்மெண்ட்ஸ் லைட்டாக டேர் ஆகும்போது உங்களுக்கு அந்த பெயின் ஆரம்பிக்கும். ஸோ எந்த பெயினாக இருந்தாலுமே நம்ம அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபுட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஃபுட்டு. இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ஆல்கஹால் ஸ்மோக்கிங்
இந்த ஹேபிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இப்போ நிறைய ஜென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நீ பெயின் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ நீ பெயின் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெஃபிஷியன்சினாலையும் வரும். உங்களுக்கு நம்ம ஃபுட்டில் போதுமான அளவு கால்சியம், அயன், மெக்னீஷியம் இந்த சத்து இல்லாட்டினாலுமே உங்களுக்கு போன் பெயின் வர ஆரம்பிச்சு நீ பெயின் வர ஆரம்பிக்கும். இதில் கால்சியம் ரிச் ஃபுட் பார்த்தீங்கன்னா ராகி, கம்பு, ஹோல் கிரெயின்ஸு, சன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் உங்கள் ஃபுட்டில் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பெயினை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த கால்சியம் நான் சொன்னேன், ஆனால் கால்சியமை வந்து பாடியில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு விட்டமின் சி வந்து ரொம்ப முக்கியம். விட்டமின் சி ரிச் ஃபுட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, லெமன், நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் இந்த மாதிரி ஃபுட்டை வந்து உங்களோட டயட்டோடு இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல நீ பெயின் வந்து ரெக்கவர் ஆகிறது நல்லா தெரியும். இதோட ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் மில்க் ப்ராடக்ட்டு, சீஸ், பட்டர் இதெல்லாம் உங்களோட டயட்டில் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதோட விட்டமின் டி, விட்டமின் டி வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட ஒவ்வொரு ஜாயின்ஸுக்குமே. நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன், எல்லா ஜாயின்ஸுக்குமே நம்மளுக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எல்லாமே வந்து விட்டமின் டி ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட சன்லைட்லேருந்து தான் நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்குது. ஸோ சன்லைட்லேருந்து எவ்வளோ உங்களால் எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ சன்லைட்டில் நில்லுங்க, அதில் விட்டமின் டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அசைவமாக இருந்தால் ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கலாம். ஆட்டுக்கால் சூப் வந்து வீக்லி அட்லீஸ்ட் ட்வைஸ் குடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு போதுமான அளவு கொலாஜன் இது கிடைக்கும், கால்சியம் கிடைக்கும், உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து சைவமாக இருந்தீங்க அப்படின்னா முடவாட்டு கிழங்குன்னு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில், அதுவுமே போனோட ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நீங்கள் அந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன ஃபுட் எடுத்துக்கலான்னு பார்த்தோம். இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணாலே பெயின் நல்லா ரெக்கவர் ஆகுது தெரியும். இப்போ என்ன ஃபுட் எடுத்துக்கலான்னு பார்த்தோம். இப்போ என்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம ஃபுட்டு நீ பெயின் வரும்போது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா கார்பனேட்டட் ஃபுட்டு, நம்ம ஒபீஸை குறைக்கணும் ஃபஸ்ட்டு. அதனால் கார்பனேட்டட் ஃபுட்டு, ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்ஸு, சுகரி ஃபுட்ஸு, நிறைய சால்ட்டி ஃபுட்ஸ் இருக்கிறது, பிக்கல்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸை உங்கள் டயட்லேருந்து கண்டிப்பாக எடுத்துடணும். ஸோ இது இல்லாமல் இருந்தாலே உங்களோட பெயின் ரெக்கவர் ஆகுறது நீங்கள் நல்லா பார்க்கலாம். பிக்கல்ஸ் இதெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னால், அதோட பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபுட்லேருந்து கோல்டு ஐட்டம், ஒருத்தவங்க வெளியே போயிட்டு வருவாங்க நல்லா ஹீட் டெம்பரேச்சரில் போயிட்டு வந்து உடனே ஒரு கூல்ட்ரிங்க்ஸு இல்லைனா ரொம்ப கோல்டு ஐட்டம் இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் எடுத்தாலே வந்து உங்களுக்கு நீ பெயின் வருது. இதெல்லாம் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகுது, பாதிக்கும். ஸோ அப்பவும் உங்களுக்கு நீ பெயின் வரும். முடிஞ்ச அளவு கோல்டு ஐட்டம்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி கோல்டாக இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும், தண்ணி கூட நீங்கள் நல்லா வார்ம் வாட்டராக குடிச்சிங்கன்னா நல்லது. உங்களுக்கு கோல்டாக இருக்கிறது, ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி அதெல்லாம் குடிச்சிங்கனாலே நீ பெயின் இன்னும் அதிகமாகும். உங்களோட மசில் ஸ்டிஃப்னஸ் ஆகும்போது பெயின் அதிகமாகும். இப்போ ஃபுட்டு வந்து நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணலாம், என்னென்ன அவாய்ட் பண்ணலான்றதை பற்றி பார்த்தோம். இந்த ஃபுட்டு வந்து எல்லாருமே மெயினாக என்னென்ன சொல்லணும், மெத்தட் ஃபாலோ பண்ணணும். ஆனால் மெயினாக இது எல்லாருமே யார் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக யாருக்கு நீ பெயின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸு, டிராஃபிக் போலீஸு, செக்யூரிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்களோட நீ பெயின், ஜாயின்ஸ் பெயின்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ இதெல்லாம் இவங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த பெயின் வராமல் இருக்கணும், இல்லை பெயின்லேருந்து இவங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னாக்கா, நான் சொன்ன இத்தனை டிப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட், 5 மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இப்போ நான் ரொம்ப சிம்பிளான பட் எஃபெக்டிவான ஒரு யோகா பயிற்சி சொல்லித்தரேன். அந்த யோகா பயிற்சி மூலமாக உங்களோட நீ பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீ பெயின் வராமல் இருக்கிறதுக்குமே இந்த எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் பண்ணலாம். ஸோ இப்போ யோகா பயிற்சியில் நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான உக்கட்டாசனம், தண்டாசனா, அது மட்டும் இல்லாமல் சிம்பிளான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன யோகாசனமோ இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ, எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம பாடிக்கு வார்ம் அப் கொடுக்கணும். நம்மளோட நெக்லேருந்து நம்மளோட டோஸ் வரைக்கும் ஒரு ஒரு ஜாயின்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஒரு வார்ம் அப் கொடுத்துட்டு அந்த ஜாயின்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஆசனத்தை ஆரம்பிக்கணும். இது ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீஸுக்கு ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கிற ஆசனம் பார்த்திங்கன்னா உக்கட்டாசனம். ஸோ ஆஃப் சிட்டிங் போஸ், இது நம்ம பாதியில் உட்காந்துட்டு செய்கிற ஆசனம். இது எல்லா வயதினரும் செய்யலாம், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஈஸியாக செய்யலாம். உக்கட்டாசனம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தரை விருப்பு விரிச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் நேராக நின்றுட்டு உங்களோட ரெண்டு கைகளையும் முன்னோக்கி நீட்டிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், உங்கள் கை எங்கேயுமே மடங்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக நீட்டிக்கோங்க. அப்புறம் மெதுவாக உங்களுடைய கால்களை மடக்கி ஆஃப் சிட்டிங் போஸில் நில்லுங்க. ஸோ இதை வந்து நீ ஆஃப் சிட்டிங்
போஸில் மெதுவாக நின்றுட்டு ஒரு 5 count, அப்புறம் 10 count, அப்புறம் 15, 20, கிராஜுவலாக உங்களோட கவுண்ட் எவ்வளோ நிற்க முடியுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ரொம்ப நீ பெயினாக இருக்கிறவங்க ஒரு 5 count போதும். இல்லை உங்களால் நிற்க முடியல அப்படின்னாக்கா கொஞ்சம் மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளும் ட்ரை பண்ண இது உங்களுக்கு வந்துடும். இப்போ முதல் ஆசனம் பார்த்தோம், அடுத்தது தண்டாசனம். இது வந்து இதுவும் ரொம்ப எளிமையான பயிற்சி. இந்த பயிற்சிக்கு உங்கள் தரவிருப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்துக்கோங்க. உங்கள் இரு கால்களையும் முன்னோக்கி நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு இது எளிமையான கால்களுக்கான பயிற்சி. உங்களுடைய நரம்புகள் நல்ல ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். இது வெறும் நீ பெயினுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட ஹோல் காலுமே வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரெண்டு கால்களையும் நல்லா முன்னோக்கி நீட்டிட்டு உங்களோட கால்களை இரு கால்களுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க காலை. வச்சுட்டு இப்போ காலை ரொட்டேட் பண்ணுறீங்க. உங்களோட காலை கிளாக்வைஸ் ஒரு 5 times ஆன்டி கிளாக்வைஸ் ஒரு 5 times ரொட்டேட் பண்ணுங்கள். மெதுவாக ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு 3 times நீங்கள் சொல்லுங்கள் செய்யுங்க இந்த ரொட்டேஷனை. அடுத்தது லெஃப்ட் அண்ட் ரைட்டு. உங்களோட கால்களை உங்களுடைய வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் இரண்டு பக்கங்களிலுமே கால்களை மெதுவாக அசைக்கிறீங்க. உங்களுடைய பெருவிரலும் உங்களுடைய சுண்டு விரல் கால்களின் சுண்டு விரலும் தரையில் படுற மாதிரி மெதுவாக இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் அசைக்கணும். இது ரெண்டாவது மெத்தடு. மூணாவது மெத்தடு பார்த்தீங்கன்னா, மூணாவது பயிற்சி செய்யும்போது நார்மலாக பெயின் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா கால்களை மெதுவாக முன்னோக்கியும் பின்னோக்கியும் உங்கள் விரல்களை கால்களின் விரல்களை நல்லா அசைக்கலாம். இல்லை உங்களுக்கு நீ பெயின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு சின்ன டர்க்கி டவல் ஏதோ ஒன்று எடுத்து உங்களுடைய முட்டியில் அடிப்பகுதியில் காஃப் மசில்ஸ்க்கும் இந்த முட்டிக்கும் நடுவில் இருக்கிற பகுதியில் அந்த டவலை வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் கால்களை மெதுவாக முன்னோக்கி பின்னோக்கி அசைச்சிங்கன்னா கால் வந்து பெயின் ரிலீஃப் ஆகிறது நல்லா தெரியும். இந்த பயிற்சி எளிமையாக இருக்கும், ஆனால் உங்களுடைய நீ பெயினுக்கு பெட்டர் ரிலீஃபாக இருக்கும். மூணாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்று சொன்னோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த உட்காந்த பொசிஷன்லேயே இருந்துட்டு உங்களுடைய ஒரு கால்களை ஸ்ட்ரெயிட்டாக நீட்டுட்டு இன்னொரு காலை முட்டி பகுதியில் உங்கள் இரு கைகளை கோத்து வச்சுக்கணும். மெதுவாக உங்கள் கால்களை மேல் நோக்கி தூக்கணும். திருப்பியும் மெதுவாக ஸ்லோவாக கீழ் நோக்கி இறக்கணும். ஸோ இந்த பயிற்சி செய்யும்போது உங்கள் கால்கள் கொஞ்சம் பெயின் வரும். உங்களால் எவ்வளோ உயரத்துக்கு உங்கள் கால்களை தூக்க முடியுதோ அதே மாதிரி மெதுவாக தூக்கிட்டு மெதுவாக இறக்கணும். இதே மாதிரி ஒரு 10 to 20 times உங்களால் எவ்வளோ முடியுதோ ஃபஸ்ட் டைம் அதே மாதிரி செய்யுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கவுண்ட்டு கம்மி பண்ணிக்கோங்க, அப்புறம் போக போக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது உங்கள் கால்களோட நரம்பு தசைகள் லிக்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆகி நல்ல பெயின் ரிலீஃப் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த எக்ஸசைஸ் இந்த ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நீ பெயின் இருக்கிறவங்களோட ஃபேஸை பார்த்தாலே தெரியும். ஒரு ஸ்டெப் இறங்கும் போதே அவங்களோட ஃபேஸ்லேயே அந்த வலி தெரியும். ஒரு ஸ்டெப்லேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே கால் அவ்வளோ பெயினாக இருக்கும். ஆனால் இந்த ஆசனம் ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது அந்த பெயின்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி நார்மல் லைஃப்க்கு வரதான் நீங்கள் நல்லா பார்க்கலாம். நான் இப்போ சொன்ன எல்லா டிப்ஸை ஃபுட்ஸை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு யோகா ஆசனங்க பயிற்சிகளையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மட்டும் கிடைச்சா பத்தாது. இந்த வழியால் கஷ்டப்பட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் அவங்க சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.